வணக்கம் தோழி, எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட தகவல்களை பார்த்துட்டு வரோம். நிறைய பேருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நாள் தள்ளி போகிற சமயத்தில் கணவன் மனைவி இணையிறதுனால அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை நாள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கேள்விகளுக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுதாக பாருங்கள், அப்போ தான் எல்லா தகவலையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ குழந்தை இல்லாத தம்பதிகள் ஒவ்வொருவரும் அந்த மாதவிலக்கு ஏற்பட போகிற அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. ரொம்பவே பதட்டமும் பயமும் அவங்களுக்குள்ளே நிறையவே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை விட கணவனை விட மனைவிக்கு தான் அதிக அளவில் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். சில சமயத்தில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிக அளவில் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனாலேயே வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கும். ப்ரெக்னென்சிக்கு உண்டான அனைத்து அறிகுறிகளும் அவங்களுக்கு வந்து இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான். அவங்களே வந்து இமேஜின் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக நீ நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயின்னு சொல்கிறது போல் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆழமாக நம்புறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சிக்கான அறிகுறிகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஒரு பெண்ணுக்கு அதிக அளவில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதிக அளவில் மன அழுத்தம் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அறிகுறிகளும் தென்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்க அறிகுறிகளுக்கும் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இருக்க அறிகுறிகளுக்கும் சின்ன வித்தியாசம்தான் இருக்குது. ரொம்ப நூல் இழையில் தான் நம்மளால் வந்து அதுக்கு வித்தியாசம் வந்து பார்க்க முடியும். அதனால் நிறைய பெண்கள் அதனால் குழம்பி போகிறது உண்டு. அவங்க நாள் தள்ளி போகிறத வச்சு மட்டுமே நமக்கு வந்து குழந்தை தான் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் பார்த்தா பீரியட்ஸ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்னும் சிலர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து செக் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க செய்கிற சிறு சிறு தவறுனால அந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் இயர்லி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம அதாவது நாள் தள்ளி போகுது, பீரியட்ஸ் டேட் நெருங்குது அப்படின்னாலே சில விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை நமக்கு கருப்பதித்தல் நடந்திருந்தாலோ இல்லை கரு உருவாகி இருந்தாலோ அதை கலையாமல் பார்த்துக்க ரொம்பவே உதவி செய்யும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயமாக இருக்கக்கூடியது கணவன் மனைவி இணையலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆரோக்கியமான ஒரு கருமுட்டையும் ஒரு ஆரோக்கியமான உயிரணுவும் இணைந்து ஒரு நல்ல கரு உருவாகியிருக்கு. அது வந்து ஆரோக்கியமான எண்டோமெட்ரியத்தில் பதிந்து வளருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து கலையவே கலையாது. என்னோடய தோழி ஒருத்தவங்க, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக, அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தது. ஒவ்வொரு மாதமும் வந்து அவங்க பீரியட்ஸ் ஆகிறதுக்கு என்னென்னமோ சாப்பிட்டு தான் அவங்களுக்கு பீரியட்ஸே ஆகும். அதே மாதிரி தான் ஒரு முறை அவங்களுக்கு வந்து நாள் தள்ளி போயிருக்கு, பீரியட்ஸ் இந்த மாதமும் நமக்கு வரலையேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு என்னென்னமோ சாப்பிட்ருக்காங்க. அதாவது இயற்கை முறையில் கருஞ்சீரகம், எள்ளு இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி வந்து எள்ளுலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட கருவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிறது தான் உதவி செய்யும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் நிறைய எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. வெள்ளம், வேர்க்கடலை இதெல்லாம் நிறைய எடுத்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அது அப்பயும் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகலை. அப்புறமா போய் செக் பண்ணும்பொழுது தான் அவங்க வந்து கரு உருவாகியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த தோழிக்கு வந்து எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங்கில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்மெல் சென்சேஷன் இல்லை, வாமிட்டிங் இல்லை, நாசியா இல்லை, தலை சுற்றல் எதுவுமே இல்லை, நெஞ்சரிச்சல் கூட இல்லை. அந்தளவுக்கு ரொம்பவே தெளிவாக இருந்து அப்புறமா அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சு. அவங்க வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்ததுனால அவங்க டெய்லி டூ வீலரில் ட்ராவல் பண்ணுவாங்க. டெய்லி ஒன் ஹவர் ஆச்சும் அவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது. அப்படி இருந்தும் அவங்களுக்கு வந்து கருக்கலைப்பு அப்படிங்கிறது நடக்கலை. காரணம் என்னென்னா, அவங்க வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறதுனால அதை ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நல்ல ஆரோக்கியமான உணவுகள், சிறுதானிய உணவுகள், டெய்லி ஃப்ரூட்ஸு, செவ்வாழைப்பழம் அது இதுன்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமான கரு நின்றுருக்கு. அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ பண்ணியும் கரு அபார்ட் ஆகாமல் இதய துடிப்பு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ ஆனால் நமக்கு வந்து ஒரு சில சமயத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லாத கருமுட்டையும் ஒரு ஆரோக்கியம் இல்லாத உயிரணுவும் இணையுது அப்படின்னா இவ்வளோ வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு மாடிப்படி வேகமாக ஏறி இறங்குறோம், கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலே அபார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மாதத்தோட இறுதியில் மட்டும் நம்ம வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணாமல் மாதத்தோட, அதாவது பீரியட்ஸானால் ஃபஸ்ட் டேலேருந்து அதற்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது தான் மாதத்தோட இறுதியில் அதற்கான ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நம்ம கையில் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து கணவன் மனைவி இணையலாமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் ஒரு, அதாவது ட்ரீட்மெண்ட் மூலயமா தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு, அல்லது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமாச்சும் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. 3 மந்த்ஸ் வரைக்கும் அது வரைக்கும்லாம் முடியாது அப்படின்னு பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாச்சும் நீங்கள் வந்து விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு அடி வயிற்றில் தரக்கூடிய அதிகப்படியான அழுத்தமோ அல்லது வைப்ரேஷன் தர மாதிரியான செயல்களோ நம்ம செய்யும் பொழுது நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் பாதிக்கப்படுறதுக்கோ, மிஸ்கேரேஜ் ஆகுதோ இல்லையோ, குழந்தையோட வேரூன்றி வளர்கிற அந்த தன்மை குறைய
செய்ய ஆரம்பிக்கலாம். அதனால் உங்களுக்கு நாள் இப்போ தள்ளி போயிருக்கு, ஒரு 2 days தள்ளி போயிருக்கு, 3 days தள்ளி போயிருக்குன்னா நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. ஒரு வேளை பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஓகே ஒன்றாலாம் இருக்கலாம், நல்லா ஆரோக்கியமாக கரு பதிஞ்சு வளர்ந்துட்டுருக்கு, ஹார்ட்பீட்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் இணையெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது மட்டும் இல்லாத ஒரு ஆணோட செமன் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணோட கருப்பையை ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். இதனால் வந்து ஈஸியாகவே இயர்லி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நாள் தள்ளி போயிருக்கும் பொழுது அல்லது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறமோ கொஞ்ச நாள் கணவன் மனைவி விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேள்வி என்ன இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நாள் தள்ளி போயிருந்துருக்கும், ஆனால் ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்து அடுத்த நாளே பீரியட்ஸ் ஆகிடும். இது வந்து அவங்களுக்கு வந்து இயர்லி மிஸ்கேரேஜாக பீரியட்ஸாக அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு வர பீரியட்ஸ் ரொம்பவே கட்டி கட்டியாக ரொம்பவே வலி அதிகமாக உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இயர்லி மிஸ்கேரேஜ் தான் இருக்கும். அதாவது குழந்தை வளர்ந்து வேறுன்றதுக்கப்புறம் நமக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை தவிர்த்து நார்மலாக வந்து பீரியட்ஸ் ஆகுதுன்னா நீங்கள் கர்ப்பமாலாம் இருந்தாலும் பீரியட்ஸ் ஆகலாம், அது நார்மல் பீரியட்ஸ்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இது எப்படி நம்ம தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம கையில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் வந்து தண்ணி. நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருங்க. நார்மலாக ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து யூரின் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எரிச்சல் இருக்கும், அந்த இடத்துல யூரின் வந்து எல்லோ கலரில் வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதுக்கு வந்து நம்ம சான்ஸ் கொடுக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து எப்போவுமே உஷ்ணம் ஏறாது, அதுவே குளிர்ச்சியாகவே இருக்கும். அதனால் வந்து நம்ம கரு வந்து எந்த வகையிலும் பாதிப்படையாமல் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப அழுங்காமல் குழுங்காமல் ட்ராவல் பண்ணுறீங்க, அதாவது ட்ரெயின் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஓகே, அதுவே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இயர்லி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நல்ல ஆரோக்கியமான உணவு முறையை கையாண்டு நம்ம வந்து கர்ப்பம் தரிக்கிறோம் அப்படின்னா என்ன நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாலும் அது வந்து கலையாது. அதே மாதிரி யாராக இருந்தாலும் ட்ராவல் பண்ணும்போது தண்ணி எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு, சீட் சைக்கிளிங் செய்கிறவங்களுக்கு நாள் தள்ளி போனதுக்கப்புறம் எள் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். நிறைய தொழில்கள் வந்து எள் எடுக்கிறதுனால எனக்கு கரு கலைஞ்சிருமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. எள்ளை வந்து அப்படியே சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எள்ளில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களோட கருவை ஊன்றுவதற்கு ரொம்பவே உதவி செய்யும். இப்போ நம்ம ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட்லாம் எடுக்கிறோம், நமக்கு ஒருவேளை ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, கரு ஊன்றிடுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதுவே நமக்கு வந்து ப்ரெக்னென்சி ஆகலை, கரு வந்து தரிக்கல அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கை அதுவே வந்து வெளியே தள்ளும். அதே வேலையை தான் இந்த எள்ளும் செய்து. அதனால் சீட் சைக்கிளிங் செய்கிறவங்க தாராளமாக எள் எடுத்துக்கலாம். நாள் தள்ளி போனதுக்கப்புறம் எடுத்துக்கக்கூடாத உணவுன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஸ்வீட் கார வகைகளை ரொம்ப அதிக அளவில் எடுத்துக்காதீங்க. முக்கியமாக வெல்லம் சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளை வந்து தவிர்க்கிறது நீங்கள் நல்லது. அதே மாதிரி கார உணவுகளை ரொம்பவே எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க தர்பூசணி பழம் சாப்பிட்டேன் எனக்கு மறுநாளே வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து தர்பூசணி பழம்லாம் எந்த வகையிலும் நம்மளோட கருவை பாதிக்காது. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி விதை அதிகமாக இருக்க உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கும்போது நம்ம கரு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுமே தவிர கலையாது. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒருவேளை நாள் தள்ளி போகுது அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லா வகையான பழங்களையும் எடுத்துக்கோங்க. ஆனால் பப்பாளியும் அன்னாசையும் சாப்பிட்டா எனக்கு வந்து கரு கலைஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா சரி, நீங்கள் அதை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஆனால் சயின்டிஃபிக்காக அது வந்து சாப்பிடும்போது நமக்கு கரு கலைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க அப்படின்னாலே அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதனால் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வேண்டாம். நிறைய பேர் வந்து எனக்கு எப்போ செக் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பீரியட்ஸ் டேட்லேருந்து 5 days தள்ளி போச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணலாம். இதுவே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க 45 days அப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். எனக்கு வந்து பீரியட்ஸை வந்து 45 days ஒன்ஸ் தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து 50 days மேலே வந்து செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து கர்ப்பம் வந்து தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இது போல் வேறொரு நல்ல பதிவில் பார்க்கலாம். அது வரையிலும் நன்றி, வணக்கம்.